இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. மார்க்கதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனம். The Gospel of Mark chapter 14 verse 24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. And he said to them, this is my blood of the new covenant which is poured out for many. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை குறித்து பேசும்போது When our Lord Jesus Christ spoke about his blood புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று பேசுகிறார். He called it the blood of the new covenant. வேதம் இரண்டு உடன்படிக்கைகளை உள்ளடக்கிய புத்தகம். The Bible has two covenants in it. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஆகிய இரண்டு உடன்படிக்கைகள் இதில் இருக்கிறது. It has an old covenant as well as a new covenant. பழைய உடன்படிக்கை என்பது தேவன் ஆபிரகாமை பிரதிநிதியாய் வைத்து இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கையாகும். Old covenant is a covenant that God had made with the Israelites with Abraham as a representative. பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே உறுதி பண்ணப்பட்டது. The old covenant was made by the means of the blood of goats. புதிய உடன்படிக்கை என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதியாக வைத்து பிதாவாகிய தேவன் விசுவாசிகளோடு செய்த உடன்படிக்கையாகும். The new covenant is the covenant that God the Father made with the believers through Jesus as a representative. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உறுதி பண்ணப்பட்டது. The new covenant is established by the blood of Jesus Christ. உடன்படிக்கை என்றால் நட்பு என்று பொருளாகும். The meaning of covenant is friendship. பழைய உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக மாறினான் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us that through the old covenant Abraham had become a friend of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of Isaiah chapter 41 verse 8 என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று தேவன் அழைத்தார். The Lord called them and said, O Israel my servant Jacob whom I have chosen you descendants of Abraham my friend பொதுவாக பலவீனமானவர்கள் பலமுள்ளவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். Usually weaklings will make a covenant with the mighty ஆனால் இங்கே வலிமையான ஜீவன் ஆபிரகாமை தேடி வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். Here the mighty God had made a covenant with Abraham who was weak ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. Abraham did not make a covenant with God ஆனால் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். But God had made a covenant with Abraham ஆபிரகாமினாலே தேவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. God did not have anything for Abraham to do for him காரணம் அவன் சாதாரண மனிதன். It is because he was an ordinary man விக்கிரகங்களை விற்று பிழைத்து வந்தவன். He made his livelihood by selling idols ஆனால் இங்கே வலிமையான ஜீவன் ஆபிரகாமை தேடி வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். Here the mighty God had come down and made a covenant with Abraham இது தேவனுடைய நட்பின் உள்ளத்தை காட்டுகிறது. This shows the heart of God's friendship தேவனுடைய அன்பு மனிதனோடு நட்பு வைத்துக் கொள்ளும்படி அவரை தூண்டினது. God's love moved him to befriend him ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of Genesis chapter 15 verse 18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்கிறது. It says on that day God made a covenant with Abraham உடன்படிக்கையின் பலி இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டது. The sacrifice of the covenant was cut into two pieces இரண்டு துண்டுகளுக்கு நடுவே இரத்தம் கொட்டி கிடந்தது. There was blood between those two pieces அந்த இரத்தத்தின் மேல் நின்று கொண்டு தேவன் ஆபிரகாமோடு கூட ஒப்பந்தம் செய்தார். God made a covenant with Abraham while he was standing upon that blood இந்த இரத்தத்துக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். I would not betray this blood இந்த இரத்தத்துக்கு நான் உண்மையாய் இருப்பேன். I would be true to the blood நான் துரோகம் செய்தால் இந்த துண்டுகளைப் போல நான் வெட்டுண்டு போவது எனக்கு நல்லது என்று ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். God had vowed to Abraham that it would be better for him to be cut into pieces if he would betray that blood ஆனால் புதிய உடன்படிக்கையில் வெட்டப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தின் அடிப்படையில் அல்ல The new covenant is not under the blood of the sacrificed animal
தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சத்தின் அடிப்படையில் உடன்படிக்கை செய்து கொண்டார். But the new covenant is based on his only son Jesus Christ's blood. ஆகையால் தான் தேவனுடைய எல்லா வாக்குச்சத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலம் விசுவாசிகளுக்கு சொந்தமாகிறது. That's why all the promises of God are fulfilled through the sufferings of Jesus Christ. 2 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of 2 Corinthians chapter 1 verse 20 தேவனுடைய வாக்குச்சத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது என்று சொல்கிறது. It says for all the promises of God in him are yes and in him amen. அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுக்குள் அவருடைய இரட்சச்சுக்குள் அவை ஆமீன் என்று இருக்கிறது. Which means through the sufferings of Jesus and in his blood it is amen. ஏனென்றால் உடன்படிக்கையின் சாரம்சமே என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்பதே. The essence of the covenant is all that is mine is yours. ஆகவே புதிய உடன்படிக்கையின் மூலமாக தேவனுடையது எல்லாம் நம்முடையதாய் மாறி இருக்கிறது. Therefore through the new covenant all that is God's has become ours. ஆகவே தான் இந்த புதிய உடன்படிக்கையை விசேஷித்த உடன்படிக்கை என்று வேதம் அழைக்கிறது. That's why the Bible calls this covenant a special covenant. எபிரேயர் கிறிஸ்தவ 7வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம் என்றால் If you read from the book of Hebrews chapter 7 verse 22 இயேசு அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணியாளியானார் என்று சொல்கிறது. It says that this made Jesus the guarantor of the better covenant. புதிய உடன்படிக்கையை அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை என்று வேதம் அழைக்கிறது. That's why the Bible calls the new covenant a better covenant. அதாவது இது பழைய உடன்படிக்கையை விட மேலான உடன்படிக்கை என்பதாகும். Which means that it is better than the old covenant. தேவனுடையது எல்லாமே நம்முடையது. All that is God's is ours. ஆகவே தான் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். That's why we read in the Bible. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனத்தில் In the Gospel of Luke chapter 15 verse 31. அதற்கு தகப்பன் மகனே நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிற எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. My son, the father said, you are always with me and everything I have is yours. புதிய உடன்படிக்கை நம்மை சிநேகிதராக மாற்றமல்ல Under the new covenant we are not only made friends மகனாக மகளாக மாற்றி இருக்கிறது It has made us sons and daughters கலாத்தியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of Galatians chapter 4 verse 6 and verse 7 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தனது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனேயானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது It says because you are sons God sent the spirit of his son into our hearts the spirit who calls out Abba Father so you are no longer a slave but a son and since you are a son God has made you also an heir இன்று நமக்கு என்ன வேண்டும் Today what do you need எல்லாமே நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் இருக்கிறது Everything is with the father இயேசு கிறிஸ்துவின் இரட்சத்தின் மூலமாய் அவைகள் நம்முடையது And through our Lord Jesus Christ it belongs to us ஆகையால் தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் 23வது வசனம் இப்படியாக சொல்கிறது That's why in the book of 1 Corinthians chapter 3 verse 21 to 23 says இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே So then no more boasting about men all things are yours ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது The world or life or death or present or future all are yours நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்து தேவனை உடையவர் என்று சொல்கிறது And it says you are of Christ and Christ is of God இயேசுவின் இரட்சத்தின் மூலமாக தேவனுடையது எல்லாம் நம்முடையது என்று வேதம் சொல்கிறது The Bible says that through the blood of Jesus all that belongs to Christ is ours ஆகையால் தேவனுடைய நன்மையான காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிப்போம் Therefore let's inherit all the good things that God has நம்முடைய வாழ்வில் அனுபவிப்போம் And let us experience it மகிமையே இயேசு கிறிஸ்துவின் இரட்சச்சுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் செலுத்துவோம் And let's give glory to God the Father and his son Jesus Christ நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவாராக May the Lord be glorified through us கண்களை மூடி ஜெபிப்போமா Shall we close eyes in prayer எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே Our loving heavenly Father உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் நாங்கள் வருகிறோம் We come to you through your son Jesus Christ உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சத்தின் மூலமாய் நீர் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் We thank you for preparing a new covenant with us through your son Jesus Christ. எங்களை சிநேகிதராக அல்ல மகனாக மகளாக உம்முடைய புத்திர சுபிகாரராக மாற்றினபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். Not as friends but as your heir we thank you for changing us into your sons and your daughters. உம்முடைய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு
சொந்தமாக்கினபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because all your good things are ours. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுக்குள் அவருடைய விலையேறப்பெற்ற இரட்சச்சுக்குள் எல்லா வாக்குச்சத்தங்களும் ஆமென் என்றும் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for all your promises are yes and amen in the sufferings of Jesus and through his precious blood. உம்முடைய வாக்குச்சத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற ஜெபிக்கிறோம். We pray that all your promises may be fulfilled in our lives. எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. May you be glorified through us. எல்லா கனச்சியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you our glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்ய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.